ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது யூ கண்ட் யூட் சேனல். நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெடிக்கல் கவுன்சிலிங்னா என்ன, அங்கே என்ன நடக்குது, காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் பற்றி நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் பற்றி நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. எதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் பற்றி இன்னொரு கூடுதலான தகவலும் வந்திருக்கு, அதையும் நம்ம இதில் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கூடிய சவுக்குள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உடனடி அப்டேட்களை பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் மூணு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அதோடைய டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஏஆர் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது, கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அது சம்மந்தமான டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ வருது, எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறாங்க, ஏஆர் நம்பர் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, மெரிட் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டேட்டும் இதில் தான் இருக்குது. இதோ இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் இஷ்யூ நோட்டிஃபிகேஷன் 6/8/2018 விடுங்க. அடுத்து கமன்ஸ்மெண்ட் ஃபார் சேல் அப்ளிகேஷன் 7/8/2018 அப்ளிகேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வருஷம் இந்த 7 அதாவது நேற்றும் இன்றைக்கும் வந்து அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணலை. அந்த எந்த கவர்மெண்ட் காலேஜ்லையுமே, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையுமே ஃபார்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை. நானும் மெடிக்கல் காலேஜில் தான் இருந்தேன், ஃபார்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நாளைக்கு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் நாளையிலேருந்து ரெகுலராக ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9/9/2023 8/2018 up to 5 PM வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன்ஸை பக்கத்தில் கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் போய் வாங்கிக்கலாம். அப்படி பக்கத்தில் எதுவும் மெடிக்கல் காலேஜ் இல்லை அப்படின்னா, இதோ சாரி பக்கத்தில் எதுவும் மெடிக்கல் காலேஜ் இல்லை அப்படின்னா, நான் உங்களுக்கு இன்னொரு லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய PDF-ஐ டவுன்லோட் பண்ணி நம்ம அதில் ஃபில் பண்ணி அனுப்பிக்கலாம். அது ஒரு தனி ப்ரொசீஜர். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை அடுத்து நாளைக்கு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் ஃபில்ட் அப்ளிகேஷன் வந்து 24/8/2018 இதுக்குள்ளே நம்ம அனுப்பிடணும். ஸோ வந்து 7/7 23/3 டைம் இருக்குது. நம்ம சீக்கிரமாக ஒரு 10 or 15 நம்ம அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா 24 ஈஸியாக அனுப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து த எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் மெரிட், மெரிட் லிஸ்ட். மெரிட் லிஸ்ட் இந்த 6/6. ஸோ நம்ம என்றைக்கு அப்ளிகேஷனை அனுப்புகிறோமோ, லாஸ்ட் டேட் என்றைக்கு ஃபினிஷ் ஆகுதோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வெப்சைட்டை டெய்லி போய் வாட்ச் பண்ணணும். இந்த வெப்சைட் வாட்ச் பண்ணணும் அப்படி இல்லைனா நான் இன்னொரு வெப்சைட் காமிக்கிறேன், அதையும் போய் வாட்ச் பண்ணலாம். அதில் வந்து நம்மளுக்கு ஏஆர் நம்பர் டிக்ளர்டு ஆர் ஏஆர் நம்பர் இஷ்யூடு அப்படின்னு ஒரு பேஜ், ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் வந்து ஏஆர் நம்பர் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும். இப்போ வந்து அந்த லிங்க்குள்ளே போனாலும் ஒன்றும் இருக்காது, ஏரர் காமிக்கும். ஸோ அப்போ அந்த டயத்தில் நம்ம உள்ளே போய் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏஆர் நம்பர் கொடுத்துருவாங்க. ஏஆர் நம்பர் அப்படிங்கிறது ஒரு சீரியல் நம்பர், ஒரு எக்ஸாமினேஷன் நம்பர் மாதிரி. அந்த நம்பரை வச்சு தான் நம்மளுடைய ரேண்டம் நம்பர் கண்டுபிடிச்சி, சீரியல் நம்பர் கண்டுபிடிச்சி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவோம். ஸோ ஏஆர் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். அது எங்கே பார்க்கணும் அப்படின்னா, நம்ம டிஎன் ஹெல்த் இந்த வெப்சைட்டில் இந்த இடத்துல பாருங்கள், மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர்னு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகும். இங்கே August 2018 அதுக்கு கீழே நிறைய இருக்கும். அதில் அது வரைக்கே வாங்க. அங்கே வந்து ஏஆர் நம்பர் இஸ் குட் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் ஆர் பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கு உள்ளே போயிடும். அங்கே நம்ம அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏஆர் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டேட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து ஏஆர் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏஆர் நம்பர் அப்படிங்கிறது ஒரு ரேண்டம் நம்பர். அந்த நம்பர் வந்து கம்யூனிட்டி வைஸாகவும் போட்டிருப்பாங்க, நார்மல் வைஸாகவும் போட்டிருப்பாங்க.
சீரியல் நம்பர் வந்து கம்யூனிட்டி வைஸாகவும் போடுவாங்க, ஜென்ரலாகவும் போடுவாங்க. ஆனால் ஏஆர் நம்பர் அப்படிங்கிறது ஜென்ரலாக மட்டும் தான் போடுவாங்க, கம்யூனிட்டி வைஸாக போட மாட்டாங்க. அந்த ஏஆர் நம்பர் தான் ஒரு ரேண்டம் நம்பர் மாதிரி, எக்ஸாமினேஷன் ஹால்க்குள்ளே போகிறதுக்கான எக்ஸாம் நம்பர் மாதிரி தான் இந்த ஏஆர் நம்பர். இந்த ஏஆர் நம்பர் வச்சு இந்த ஏஆர் நம்பர் தான் உங்களுடைய மொத்த ஒரு அடையாளம். அந்த ஏஆர் நம்பருக்குள்ளே தான் உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஏஆர் நம்பரை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஏஆர் நம்பரை வச்சு தான் நம்ம கால் லெட்டர் டவுன்லோட் பண்ண முடியும். எங்களுக்கு எப்போ கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்து இந்த ஏஆர் நம்பரை வச்சு நம்ம கால் லெட்டர் நம்ம வீட்டுக்கு வரும். அப்படி நம்மளுக்கு வீட்டுக்கு வர தெரியல, ஸோ சம் போஸ்டல் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏஆர் நம்பர் பார்த்த மாதிரியே அதே நோட்டிஃபிகேஷனுக்குள்ளேயேன்னு, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ளேயே தான் உங்களுக்கு கால் லெட்டர் ஷுட் பி இஷ்யூடு ஆர் கால் லெட்டர் ஷுட் பி இது அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஏஆர் நம்பரை உள்ளே அப்ளை பண்ணோம்னா கால் லெட்டர் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். அப்படி கால் லெட்டர் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம வந்து கடையில் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம், பிரிண்ட் எடுத்து கொண்டு போகலாம். சப்போஸ் அவங்க கொடுத்த கால் லெட்டருக்கு கொண்டு போனால் நம்ம பிரிண்ட் எடுக்கிற கால் லெட்டரையும் நம்ம தாராளமாக கவுன்சிலிங்க்கு கொண்டு போகலாம். ஓகே, இப்போ நம்ம மூணாம் விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது கவுன்சிலிங். கவுன்சிலிங் அப்படின்னா தமிழில் கலந்தாய்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, என்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் சரி யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் சரி நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க நான் எனக்கு கவுன்சிலிங் அந்த காலேஜ் கிடச்சிது, எனக்கு கவுன்சிலிங் அந்த காலேஜ் கிடச்சிது அப்படின்னா. அப்போ கவுன்சிலிங்னா அவங்க நம்மளுக்கு காலேஜ் கொடுப்பாங்களா, நம்மளுக்கு லக்கு இருந்தால் தான் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கவுன்சிலிங் அப்படின்னா அங்கே எல்லா காலேஜோடைய லிஸ்ட்டும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எந்த எத்தனை எத்தனை சீட் இருக்குது, எத்தனை எத்தனை கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும். எத்தனை சீட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க, எத்தனை சீட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. நாம் நமக்கு தேவையான கோர்ஸ் சொன்னோம் அப்படின்னா அவங்க இத்தனை காலேஜ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வந்து அதில் நமக்கு பிடிச்ச காலேஜோ இல்லை நமக்கு பக்கத்தில் இருக்க காலேஜோ, நமக்கு என்ன அவங்க சொல்கிறதுல எந்த காலேஜ் இருக்கோ, எந்த காலேஜில் சீட் இருக்கோ, நம்மளுடைய எலிஜிபிலிட்டி, நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ்க்கான சீட் இருக்கோ, அந்த காலேஜை நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த காலேஜுக்கு அவங்க வந்து ஒரு அட்மிஷன் லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க, நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம அந்த காலேஜில் அவங்க சொன்ன அந்த ப்ரிஸ்கிரைப்டு டேட் வந்து அந்த அவங்க கொடுத்த அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார்மில் வந்து இருக்கும். அந்த டேட்டில் போய் நம்ம அந்த காலேஜில் அந்த ஃபார்மை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணி காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம காலேஜில் சேர்ந்துக்கலாம். கவுன்சிலிங் மூலமாக போகிறதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் மூலமாக நம்ம ப்ரைவேட் காலேஜோ இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜோ சூஸ் பண்ணோம், இல்லை வெளியே கூடிய மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த காலேஜுக்கு நம்ம வெளியேருந்து சேரக்கூடிய டொனேஷன் வந்து இந்த கவுன்சிலிங் மூலமாக போகிறதுக்கு நம்ம கட்ட தேவையில்லை. டொனேஷன் மனம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் புக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த புக்கில் என்ன அமௌண்ட்டு சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு மட்டும் நம்ம கட்டினால் போதுமானது. ஹாஸ்டல் ஃபீஸ், அது வந்து ஹாஸ்டல் ஃபீஸ், ஃபுட் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அதெல்லாம் வந்து தனி. மற்றபடி காலேஜுக்கான டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், லெக்சர் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ் இது எல்லாமே அந்த க்ரீன் புக்கில் போட்டிருக்க அளவுக்கு தான் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ்லையும் சரி ப்ரைவேட் காலேஜ்லையும் சரி அந்த டொனேஷன் எங்களால் அவ்வளோ கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கவுன்சிலிங் மூலமாக ப்ரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணிப்போங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல சான்ஸ் தான். சரி, இப்போ நம்ம கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம பாராமெடிக்கல் கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான ஃபார்ம் என்ன, அதோடைய டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம டேட்டுக்குள்ளே நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பிட்டோம். ஓகே, அடுத்து ஏஆர் நம்பர் வரும். ஏஆர் நம்பர் எப்படி வரும், அதை எப்படி பார்க்கணும், எந்த வெப்சைட் லிங்கில் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொன்னேன். அது வந்து அந்த டயத்தில் மட்டும்தான் வெளியாகும். ஸோ அதனால் என்னால் டெமோ பண்ணி காட்ட முடியலை. அப்படி டெமோ பண்ணி காட்டினாலும் அது வந்து ரெண்டு நாளோ இல்லை மூணு நாளோ மட்டும்தான் இருக்கும். அந்த ப்ரிஸ்கிரைப்டு டேட்டில் வந்து நான் டெமோ பண்ணி காட்டலாம், பட் எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டை நான் வீடியோ அப்லோட் பண்ணால் நீங்கள் அதை பார்க்குற டயத்தில் இருப்பீங்க, ஸோ உங்களால் வீடியோவும் பார்க்க முடியாது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆனால் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த நீங்கள் லிங்க்குக்குள்ளே தாராளமாக போனீங்கனாலேனே ஏஆர் நம்பர் ஃபார் பேராமெடிக்கல் கோர்ஸ், ஏஆர் நம்பர் ஃபார் மெடிக்கல் கோர்ஸ் அப்படிங்கிறது தெளிவாகவே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, அது ஒரு சிம்பிள் விஷயந்தான். அந்த வெப்சைட்டை பார்த்தாலே உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். ஸோ இப்போ ஏஆர் நம்பர் வந்துருச்சு. ஏஆர் நம்பருக்கு அப்புறம் கால் லெட்டர். கால் லெட்டர்னால் tnhealth.org அந்த ரெண்டாவது லிங்க்குக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலேன்னு டவுன்லோட் யுவர் கால் லெட்டர் ஃபார் பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கணும். கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஆர் நம்பர் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஏஆர் நம்பர், கால் லெட்டர், பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம்,
ஏஆர் நம்பர் கால் லெட்டர் இது இந்த மூணு ஆர்டராக வந்தோடனே நம்ம கால் லெட்டர் எடுத்துட்டு நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸுடைய ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து மேக்ஸிமம் நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது கேட்கல பட் இப்போ நீட் எக்ஸாமும் அப்புறம் நிறைய பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுனால கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான எல்லா டாக்குமெண்ட்ஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் தான் அந்த குடும்பத்தில் முதல் பட்டதாரி, அதாவது முத ஆளாக ப்ளஸ் டூக்கு மேலே படித்து ஒரு டிகிரி வாங்க போகிறீங்க, முத முத டிகிரி ஹோல்டர் நீங்கள் தான் அப்படிங்கும்போது நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மை இது பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு தாலுகா ஆஃபீஸில் அதில் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதுவே ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜெராக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஜெராக்ஸுடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸுடைய ஜெராக்ஸையும் எடுத்து நம்ம கவுன்சிலிங்க்கு போகணும். கவுன்சிலிங் அங்கே போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, அந்த டைத்துக்கு மேலே தான் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம கால் லெட்டர்லேயே தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் கவுன்சிலிங் வந்து சென்னை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நடக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு டென்ட் ஆர் செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் இதுவரைக்கும் கவுன்சிலிங் எத்தனை பேர், எத்தனை காலேஜஸில் எவ்வளோ எவ்வளோ சீட் வந்து எடுத்திருக்காங்க, எத்தனை சீட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் லைவாக டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ளே வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸாக கூப்பிடுவாங்க, வித் அவங்களுடைய சீரியல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் படி தான் உள்ளே கூப்பிடுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, அவங்க வந்து உள்ளே போகணும். உள்ளே போய் அங்கே ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. அங்கே செக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு அமௌண்ட்டுக்கு உங்களை டிடி எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க, அந்த டிடியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அந்த டிடி அப்போ எடுக்கலை அப்படின்னா அங்கே எடுத்துக்கலாம், அதுக்கான வசதிகள் அங்கே இருக்கும். ஸோ அதையும் நம்ம எடுத்துகிட்டு அங்கே போகணும். அங்கே போய் உள்ளே இன்னொரு தடவை செக் பண்ணுவாங்க. அப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற இடம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இன்னொரு தடவை உங்களை செக் பண்ணுவாங்க, உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உள்ளே போகணும். உள்ளே போன உடனேன்னு அங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஒரு பிளேஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அந்த பிளேஸில் இருக்கவங்க அங்கே வந்து உங்கள் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு தடவை கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இன்னொரு தடவை செக் பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு ஆர்டரில் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் 5 மெம்பர்ஸாக நீங்கள் வந்து அரேஞ்ச் ஆகணும். 5 மெம்பர்ஸ் உள்ளே போய் ஒரு சீட்டில் உட்காருவாங்க. அந்த சீட்டில் வந்து இப்போ உங்களுக்கு அடுத்து அவங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கோர்ஸும் காலேஜும் சூஸ் பண்ண வேண்டியது வரும். 5 ஒரே நேரத்தில் போனாலும் உங்களுக்கு முன்னாடி நம்பர் யாரோ அவங்க காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் உட்காந்த உடனே உங்களுக்கு வந்து என்ன கோர்ஸ்னு கேட்பாங்க. அப்படி கோர்ஸ்னு கேட்டோடனே இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் அப்படிம்பாங்க. வெளியே செட்டில் வச்சுருக்க மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வந்து உள்ளேயும் இருக்கும். அங்கே உள்ளே இருக்க ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் எல்லா காலேஜஸ் அண்டு ஓ அந்த ப்ரெஸ்கிரைப்டு கோர்ஸ், இப்போ பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் பிஎஸ்சி நர்சிங் உண்டான எல்லா கோர்ஸஸும் இருக்கும். அந்த கோர்ஸில் எந்த காலேஜில் எத்தனை சீட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு காலேஜில் 5 இருக்கப்ப அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சீட் எடுத்த உடனேன்னு அந்த இடத்துல 4 மாறிடும். நீங்கள் இந்த காலேஜ், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய கோர்ஸ் கட் ஆஃப் மார்க், சீரியல் நம்பர் அண்டு நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க, அதில் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது உடனே வெளியே இருக்க ஸ்க்ரீன்லேயும் உள்ளே இருக்க ஸ்க்ரீன்லேயும் டெலிகாஸ்ட் ஆகிடும். அவங்க சொல்லுவாங்க அந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய ஃபோட்டோ வந்துருச்சான்னு பாருங்கள் அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த ஃபோட்டோ, நீங்கள் சூஸ் பண்ண காலேஜ் அண்ட் கோர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். அப்படி நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் சூட் செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். நீங்கள் கேட்குற மாதிரியோ அவங்க கொடுக்குற காலேஜ் தான் நாம் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அங்கே நாம் என்ன காலேஜ் சூஸ் பண்ணுறோமோ அதுதான். ஒருவேளை நம்ம இந்த காலேஜ் வேணாம் அப்படின்னா இல்லை சார் நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக வெளியே வந்துடலாம். அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம காலேஜ் சூஸ் பண்ணுறோம்னு சொல்லி அப்படியே கிளம்பி போயிடக்கூடாது. அதுக்கு எடுத்தாப்புல ஒரு ரூம் இருக்கும், அங்கே போய் வெயிட் பண்ணி அவங்க நம்ம பேர் வாசித்து நம்மக்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக, அதாவது என் பேர் இதுதானா, என்னுடைய நம்பர் இதுதானா, நான் சூஸ் பண்ண காலேஜ் சூஸ் பண்ண கோர்ஸ் இதுதானா அப்படின்னு பார்த்து நம்ம அதை வாங்கிட்டு வரணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அது வந்து 10 மணிக்கு தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நான் என்ன காலேஜ் எடுக்கிறதுனே தெரியலையே, காலேஜ் கவுன்சிலிங் பார்த்து எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், நேற்று என்னென்ன காலேஜ் சூஸ் ஆச்சு, மிச்சம் எவ்வளோ சீட் இருக்குன்னு தெரியல, அப்படி உங்களுக்கு எந்த டவுட்டுமே தெரியல அப்படின்னா திருப்பி இந்த நான் செகண்ட் லிங்க் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே போனீங்கன்னா ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் ஃபார் டுடே அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டே அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே என்னும் போட்டு ஒரு 6 நம்பர் போட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்றைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்களோ, என்றைக்கு அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிங்கனோ அதுக்கு முன்னாடி நாள் கவுன்சிலிங்கில் யார் யார் என்னென்ன காலேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எத்தனை காலேஜில் எத்தனை சீட் போயிருக்கு அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். இது ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டுக்கு போய் அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், எந்த காலேஜில் எவ்வளோ சீட் பேலன்ஸ் இருக்குங்கிற ஐடியாவும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேராமெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள் இந்த மெத்தட், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூ கேன் டூ இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வேணும், டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் யூ கேன் டூ இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.